ஆறு ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொல்லி கொடுத்துருக்கேன். சங்கிலி தையல், காம்பு தையல், அடைப்பு தையல், அப்புறம் சீப்பு தையல், அப்புறம் வேறு ஹெரிங் போன் தையல். அந்த ஹெரிங் போன்லேயே இன்னொரு நூலை, இன்னொரு கலர் நூலை சேர்த்தோம்னா அது ருசியன் தையல் அப்படின்னு ஒரு ஆறு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாலு தையல் சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அதாவது பூவெல்லாம் போட்டோன்னா நடுவில் இருக்கிற அந்த மகரந்தத்துக்கு சிறுமுடி தையல்னு ஒரு தையல் போடலாம். அது இந்த மெரூன் கலரில் போடலாம், எல்லோ கலரில் போடலாம், ஆரஞ்சு கலரில் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு சிறுமுடி தையல் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த இப்படி கோடு போட்டுக்கிட்டு அங்கங்கே ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்படி குத்திக்கணும். குத்தி இப்படி எடுத்துக்கிட்டு இந்த நூலை பெருவரலில் பிடிச்சிக்கிட்டு இந்த இப்படி குத்திக்கணும். ஊசியை குத்திக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த அஞ்சு தடவை இப்படி சுற்றிக்கணும். சுற்றி இதை அப்படியே பெருவரலாலேயே இந்த இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சி இப்படியே உள்ளே வச்சோம்னா இந்த இப்படி வந்து இப்படி போட்டுடலாம். இதுதான் சிறுமுடி தையல். இது இந்த பூவெல்லாம் போடும்போது, எம்ப்ராய்டரியில் பூவெல்லாம் போடும்போது நடுவில் இந்த மகரந்தத்துக்கு இந்த கலரில் நீங்கள் போடலாம். இந்த கலரும் போடலாம், பிளாக் போடலாம், எல்லோ போடலாம், அப்புறம் ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர் போட்டால் உண்மையிலே நேச்சுரலாக இருக்கும். பூவு பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த ஊசியை இந்த தையல் அப்படி பிடிச்சிக்கிட்டு தான் இப்படி இழுக்கணும், இல்லைன்னா லூஸாக போயிடும். இந்த பாருங்க, இப்படி போட்டு இப்படியே இப்படியே கவர் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இந்த இது, இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் எல்லாம் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி காமிக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, போதும், இது போதும். இதுக்கு புள்ளியன் தையல்னு சொல்லுவோம், சிறுமுடி தையல், சிறுமுடி தையல்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். சரி, இப்போ இது புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதை எப்படி முடித்து போடணும்னா, எப்பயுமே இந்த தையல் இந்த துணியில் குத்தக்கூடாது, இந்த நூலில் தான் குத்தி இந்த மாதிரி முடித்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் துணியில் குத்துனீங்கன்னா நல்ல பக்கம், எப்படி இப்போ கெட்ட பக்கம் குத்தி இங்கே நல்ல பக்கம் தெரியுதோ அதே மாதிரி கெட்ட பக்கம் துணியில் குத்துனோம்னா இந்த பூவுலையும் அசிங்கமாக தெரியும். பாருங்கள், இந்த கவுச்சிங்கன்னா இந்த இப்படி ஒரு லீஃப், லீஃபை தான், லீஃப் என்ன எங்கே எங்கெல்லாம் நம்ம லீஃப் போடுறோமோ அங்கே காம்பு தையல் போடலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த கவுச்சிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டிச்சு போடலாம், இல்லை பொம்மையெல்லாம் போடும்போதும் இந்த கவுச்சிங் போடலாம். அதுக்கு வந்து நூலை வந்து மூணு நூலாக கொடுத்து ஆறு நூலாக முடித்து போட்டுக்கணும். முடித்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி குத்தணும். குத்தி அந்த கார்னரில் இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஷேப் மாறாமல் இந்த ஷேப்பை வந்து அந்த அந்த பூ இதழுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பண்ணி அதை இப்படி ஒரு தையல் மாதிரி போட்டுக்கணும். போட்டோன்னா அப்படியே இதழ் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் நான் இப்போ மூணு கொடுத்து ஆறாக்கியிருக்கேன். நீங்கள் இதை என்ன பண்ணலாம், எட்டாக கூட கொடுக்கலாம், நாலு கொடுத்து எட்டாக கூட ஆக்கலாம். இப்படி இங்கேருந்து குத்தி இங்கே குத்தணும். குத்தி நம்ம இந்த விரலை வச்சு இந்த பூவுக்கு தகுந்த மாதிரி இதை இப்படி நகட்டிக்கணும். நகட்டி இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு பேர் கவுச்சிங், இதுக்கு பேர் வந்து கவுச்சிங். அதாவது இலைகளை போடும்போது இந்த மாதிரி போடலாம். இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குத்திக்கணும். குத்திக்கிட்டு இந்த ஷேப் இதழ் ஷேப் இருக்குல்ல, அந்த பூவோட அந்த இலையோட ஷேப் இருக்குல்ல, அதில் இப்படி குத்திக்கிட்டு இதை அப்படியே இந்த விரலை வச்சு இப்படி நகட்டிக்கணும். இந்த விரலை வச்சு இப்படி நகட்டி அந்த அந்த ஷேப் மாறாமல் இப்படி நகட்டி இப்படி வச்சுக்கிட்டு இது அங்கங்கே மாறாமல் இருக்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த ஷேப்பை அப்படியே காமிக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் பண்ணுறோம்.
இந்தமாதிரி பண்ணிடணும். அப்போ அந்த இதழ் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு இதழ் மாதிரியே அப்படியே அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சேலை ப்ளவுஸு எல்லாத்துலேயுமே போடலாம். இந்த எம்ப்ராய்டை இதுக்கு பேர் வந்து கவுச்சிங். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இப்படி குத்திக்கணும், இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த விரலை வச்சு இப்படியே இப்படி நகட்டணும். இந்த மாதிரி இப்படி நகட்டி இந்த மாதிரி இப்படி நகட்டிக்கணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு பேர் கவுச்சிங்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த நூலில் தான் முடித்து போடணும், துணியில் முடித்து போடக்கூடாது. இந்த பாருங்கள், போட்டு அப்படியே இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணி இப்போ அடுத்து உங்களுக்கு லேசி டேசின்னு சொல்லித்தர போகிறேன். லேசி டேசி பாருங்கள், இது எப்படி பண்ணணும்னா, இந்த இடத்துல குத்தி இதை அப்படியே எடுத்து முடித்து போடலை, நூலோட முனையை முடித்து போட்டுக்கிட்டு இப்படி சென்டரில் குத்திக்கணும். குத்திட்டு அந்த சென்டர்லேயே மறுபடியும் ஊசியை வச்சு குத்தி அந்த கார்னரில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நூலை இழுக்கக்கூடாது. எப்பயுமே எந்த ஸ்டிச்சு போட்டாலும் நூலை போட்டு துணியோடு இழுத்து வைக்கக்கூடாது. இப்படி லேசாக லைட்டாக இப்படி குத்தி கீழே அந்த தையல் உட்காறதுக்காண்டி இதை அப்படியே ஒரு தையல் போட்டுறோம். இதுக்கு பேர் சோம்பேறி தையல்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து லேசி டேசி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், அதே மாதிரி இப்படி போட்டுக்கு ஊசிக்கடியில் நூல் போடணும், மறந்துடாதீங்க. தட்ட தையலுக்கு மட்டும்தான் ஊசிக்கடியில் நூல் போடக்கூடாது. மற்ற எல்லா தையலுக்குமே எது எதுக்கு நான் போடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அது எதுக்கு நீங்கள் போடக்கூடாது. இதுக்கு பேர் லேசி டேசி, சோம்பேறி தையல். இந்த மாதிரி போடணும். இது இந்த நூல் வந்து ஊசிக்கடியில் இருக்கணும், கண்டிப்பாக இழுக்கக்கூடாது. அப்படி லூஸாகவே தான் இருக்கணும். அப்படியே இங்கே குத்திடணும். அப்படியே குத்திட்டு இப்போ இந்த நடுவில் மகரந்த மாதிரி இருக்குல்ல, நான் இப்போ தானே உங்களுக்கு சொன்னேன், மகரந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், தட்ட தையல் போடணும் அப்படின்னு சொன்னேன். இது எல்லோ கலரு எல்லாமே போடலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தட்ட தையல் சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லை சிறுமுடி தையல் கூட நம்ம போடலாம். ஆனால் உங்களுக்கு நான் இப்போ தட்ட தையலே சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், அந்த ஷேப் எந்தெந்த ஷேப் நமக்கு இருக்குதோ அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த ஸ்டிச்சை போடணும். மொதல் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது தட்ட தையல் பெரிய ஷேப்பாக சொல்லி கொடுத்தேன். இப்போ குட்டியாக இருக்கணும். இது வந்து ஊசிக்கடியில் நூல் வரக்கூடாது. அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கணும். கம்மியாக்குற இடத்துல குறைக்கணும், கூட்டுற இடத்துல கூட்டி வைக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும், உண்மையிலே தட்ட தையல் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போடலாம். இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு கோட்டு தையல்னு ஒரு தையல் இருக்குது, இதுவுமே பூ போடுற தையல் தான். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு கீழே அந்த கோட்டுக்கு மிக கீழே இருந்து ஊசியை குத்தி இப்படி எடுத்துக்கணும். திருப்பி இந்த பாருங்க, இதுவுமே சின்ன சின்ன குட்டி குட்டி பூ போடும்போது நிறைய பொக்கேக்கெலாம் நிறைய கலர் கலர் பூவாக வைப்போம்ல, அது மாதிரி நம்ம டிராயிங் பண்ணும்போது நிறைய விதவிதமான பூ வைப்போம்ல, அப்படி வைக்கும்போது இதை ஒரு பூவாக நம்ம போட்டுக்கலாம். போட்டோன்னா இது ரொம்ப ஈஸி, அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இதை நீங்கள் ப்ளவுஸுக்கும் நீங்கள் போடலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு கோட்டு தையல் அப்படி போட்டு அங்கங்கே ஒரு ஸ்டோன் வச்சு விட்டுடலாம். அதாவது இங்கே இங்கே ஸ்டோன் வைக்கலாம், இல்லை இதுக்கு இடையில இடையில ஸ்டோன் வைக்கலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும்.
கருப்பு கலர் பச்சை கலர் கோர்க்கக்கூடாது, மற்ற எல்லா கலருமே கோர்க்கலாம். பார்க்க உண்மையிலே நேச்சுரலாக பூ மாதிரியே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக நான் போட்டு வச்சுருக்கேன், போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் நான் இதை அப்படி போட்டு காமித்தேன். இப்போ நடுவில் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு சிறுமுடி தையல்னு போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம். இதை இப்போ இதுக்கு நடுவில் சிறுமுடி தையல்னு ஏற்கனவே ஃபஸ்ட்டே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அஞ்சு தடவை கோர்க்கணும்னு இல்லை, ரெண்டு தடவை மூணு தடவை கூட கோர்த்துக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு, அப்போ கம்மியாக வரும் நமக்கு. ஒன்று ரெண்டு மூணு, இந்த மாதிரி கம்மியாக கூட கோர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். பெருசாக சிறுமுடி தையல் போடணுன்னா பெருசாக போடலாம், கம்மியாக போடணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து இப்படியே குத்தி இப்படியே முடிச்சு போட்டுடலாம். இதுக்கு பேர் சிறுமுடி தையல். இந்த மாதிரி தான் நிறைய நான் நிறையா இப்போ போட்டு காமிக்கிறேன், எப்படி போடணுங்கிறத. இப்போ எப்படி உங்களுக்கு ஒவ்வொன்றும் எப்படி போடுறதுங்கிறதுக்காக சொல்லி காமித்தேன். இப்போ நிறைய வரிசையாக போட்டால் எப்படி அழகாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபுல்லாக போட்டுட்டேன் பாருங்கள். இந்த சிறுமுடி தையல் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக. இது நம்ம பூவில் உள்ள நடுவில் இருக்கிற மகரந்தத்துக்கு இதை போடலாம். இல்லை பூ ஃபுல்லாக, ஒரு பூவை போட்டோன்னா அந்த பூ ஃபுல்லாகவே இந்த சிறுமுடி தையலை போட்டு அதை அந்த பூவை இதில் ஃபுல்லாக நிரப்பலாம், அப்படியும் போடலாம். இந்த கவுச்சிங் இது மொத்தமாக இலைக்கு போடுறது, அதனால் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது லேசி டேசி, இந்த மாதிரி தான் போடணும். இதை இந்த நடுவில் இருக்கிறது தட்டை தையல். தட்டை தையல்னால் அடைப்பு தையல். இது ஒரு கோட்டு தையல். இந்த பாருங்கள், ஒரு கோட்டு தையல் போட்டிருக்கேன். இந்த நடுவில் இருக்கிறது இந்த புள்ளியன் தையல் தான், அதாவது சிறுமுடி தையல். மூணு தடவை கோர்த்தா குட்டி குட்டியாக வரும், அஞ்சு வாட்டி கோர்த்தா பெருசாக வரும், கொஞ்சம் பரவாயில்லாமல் வரும். இப்படி அதை வித்தியாசப்படுத்துறதுக்காக தான் இதை கம்மியாகவும் இதை அதிகமாகவும் கோர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். சரி, இப்போ பார்த்துக்கிட்டிங்கள, இப்போ உங்களுக்கு நான் ஆறு ஸ்டிச்சை சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் சங்கிலி தையல், இந்த பாருங்கள் சங்கிலி தையல் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. அதுக்கடுத்து காம்பு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து உங்களுக்கு அடைப்பு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு சீப்பு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் மீன் முள்ளு தையல் சொல்லி கொடுத்துருக்கேன். மீன் முள்ளு தையல்லையே வேறு கலர் நூலை கோர்த்து அதை ஒரு டிசைன் பண்ணோம்னா அதுக்கு பேர் ருஷியன். இப்போ இது புள்ளியன், அதாவது சிறுமுடி தையல். இது கவுச்சிங், இது வந்து லேசி டேசி. நடுவில் வந்து இந்த தட்டை தையல் போட்டிருக்கேன். இது ஒரு கோட்டு தையல். இந்த நடுவில் வந்து எல்லோ கலர், என்ன கலர் வேணாலும் கோர்த்துக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, பிளாக்கு கூட கோர்த்துக்கலாம். இந்த சிறுமுடி தையலுக்கு மூணு தடவை அந்த ஊசியில் நூல் சுற்றினோம்னா சின்னதாக வரும், அஞ்சு தடவை சேர்த்தோம்னா பெருசாக வரும். அதை வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த நாளைக்கு இன்னொரு மூணு எம்ப்ராய்டரி சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.